அழைக்கிறேன். மன்சூரண்ணா, எனக்கு உங்க மேல ஒரு மன வருத்தண்ணே. எல்லாருக்கும் மாலை போட்டீங்க, ஆனா ஒருத்தருக்கு மாலை போட்டீங்களா? ஏன்னா இல்ல இல்ல, ஏன்னா இவங்க வந்து நம்மளுக்காக ஒரு எல்லாருக்கும் ஒரு வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் புதுசு புதுசாக வார்த்தைகள் எல்லாமே கண்டுபிடிச்சி நமக்காக ஒரு ஜாலியாக அந்த கான குயில் அந்த வாய்ஸில் பேசிட்டு வராங்க. அம்மா எதுவும் கோச்சிக்கிட்டீங்களா? இல்லை, இப்போ கூட நான் அது செய்யலை, மன்சூர் அண்ணனோட உருவம் தான் இது. அவர் பண்ணுற வேலைகள் தான் நான் பண்ணுறது. அதனால் என்னை யாரும் திட்டினீங்கனாக்க அதில் பாதி வந்து மன்சூர் அண்ணனுக்கு தான் போவோம். இது வந்து நான் வந்து ஏதோ ஒரு காமெடிக்காக சொல்கிறேன் அப்படின்னு இல்லை, உண்மையிலேயே நான் வந்து மன்சூர் அண்ணனை பார்த்து தான் சில வேலைகள்லாம் பண்ணுறது. எனிவே, வருகை தந்துள்ள பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், மேடையில் வீட்டில் இருக்கும் ஜாம்பவான்கள், இயக்குனர் திரு ஜெயக்குமார் அவர்கள், அப்புறம் எனக்கு டைலாக்லாம் சொல்லி கொடுத்த இணை இயக்குனர்கள், துணை இயக்குனர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை தட்டிடுங்க. நன்றி நன்றி நன்றி. இருங்கண்ணா, கொடுப்பா. இப்போ நம்ம வந்திருக்க படம் என்ன படம்ன்றது உங்களுக்கு தெரியும். சரக்கு தட்டு, இது சரக்கு, இது முறுக்கு. இந்த சரக்கை சாப்பிட்டுட்டு இந்த முறுக்கை கடிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து நினைப்பீங்க, ஐயோ சரக்கு அடிக்கிறாங்களே சரக்கு அடிக்கிறாங்களே அப்படின்னு. உண்மையிலேயே சரக்கு அடிக்காதவங்களாம் சரக்கு அடிக்கலாம், சரக்கு அடிக்காதவங்களாம் சரக்கு அடிக்கலாம். இந்த படத்தில் தெரியுதுங்களா, இந்த படத்துக்கு ஏன் சரக்குன்னு பேர் வச்சுருக்காருன்னா, முதல் எழுத்து சா அப்படின்னாக்கா சரக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த கூடும் வச்சுருக்காருல, கூடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா குடிக்காதே அப்படின்ற ஒரு விஷயத்தைத்தான் இந்த சரக்கு படத்தில் வந்து அண்ணன் மன்சூர் அண்ணன் அவர்கள் ஆணித்தனமாக சொல்லியிருக்காரு. அதுக்கு உறுதுணையாக இருந்த இந்த படத்தின் இயக்குனர், மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அது என்னன்னு தெரியல, உங்களை பார்த்தாலே அது சரக்கு போட்ட ஒரு ஃபீல் வந்துடுது. எனிவே, இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் இல்லை இல்லை, நம்ம தமிழ்ச்செல்வன் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. ஏன்னா ஹீரோயினோட அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டவுடனே நம்ம எல்லாம் ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தினோம். ஆனால் அண்ணன் அவர்கள் அந்த குடும்பத்திற்கு 100,000 ரூபா பணம் கொடுத்து அமைச்சிருக்காரு, மிக்க நன்றி. உங்களை நான் 1 மாதத்துக்கு முன்னாடியே சந்திச்சிருந்தேன்னா, ஏன்னா 1 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா இறந்துருந்தாரு. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் பிரியாணி பிரியாணி கொடுத்துருக்காரு போல. இன்றைய விழாவின் நாயகன், சரக்கு படத்தின் இசையமைப்பாளர் சித்தார்த் விபின் அவர்களை பேச அழைக்கிறேன். ஒரே ஒரு டயலாக் தான் சினிமாவில், 18 வயசுக்கும் கீழே உள்ளவங்க இந்த படத்தை பார்க்க திடீர்னு பார்த்தா வளர்ந்துட்டாரு. இந்த படத்துக்கு அற்புதமா பண்ணியிருக்காங்க.